ஹலோ சாந்தி கார்டன், இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் முருங்கைக்காய் சூப் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், முருங்கைக்காய் சின்ன சின்ன துண்டாட்டு நான் வெட்டி வச்சுருக்கேன். அது நல்ல முத்தின முருங்கைக்காயாக இருக்கணும் சூப்புக்கு. இப்போ பாருங்கள், அப்புறம் அதுக்கு உண்டான வந்து இன்க்ரீடியன்ஸ் என்னெல்லாம்னு பார்த்தா, ஜீரகம் ஒரு ஸ்பூன், மிளகு ஒரு அரை ஸ்பூனு, சுக்கு பொடி ஒரு ஸ்பூனு, அப்புறம் மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன், நல்ல மிளகு பொடி ஒரு அரை ஸ்பூன். நம்ம முழு நல்ல மிளகு போட்டிருக்கோம், அதனால நல்ல மிளகு பொடி கொஞ்சமாக போடுங்க. அப்புறம் வரமிளகாய் ஒரு நாலு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இவ்வளவும் நம்ம மசாலா எடுத்திருக்கோம். அப்புறமா ஒரு 10-20 பூண்டு, சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு நாலு பூண்டு, இந்த இருக்குல்ல நாலு பூண்டு நம்ம எடுத்திருக்கோம். கொஞ்சம் கருவேப்பிலை, நம்ம என்ன சூப் பண்ணாலும் கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், முருங்கைக்காய், இதெல்லாம் வந்து ரொம்ப சத்துள்ள பொருள், அயன் சத்து இருக்குது. அதனால் இந்த முருங்கைக்காயை நீங்கள் சூப் பண்ணி பாருங்கள். இந்த வெயில் காலத்தில் நம்ம வந்து எல்லோரும் குடிக்கலாம். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து வயசான ஆள் வர இந்த முருங்கைக்காய் நம்ம சூப் போட்டு நம்ம குடித்தா உடம்புக்கு நல்லது. அதனால் இந்த முருங்கைக்காய் சூப்பு நான் எப்படி பண்ணுறதுன்னு நான் இப்போ உங்களுக்கு காணிக்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு, முருங்கைக்காய் நம்ம அடுப்பில் வச்சாச்சு பாத்திரத்தில். இனி இதில் தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றணும், நம்ம மெதுவாக அதை ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் இருக்குது, அதனால் நம்ம ஊற்றலாம். அது நம்ம அதுக்குண்டான மசாலாலாம் போட்டுட்டு ஊற்றலாம். இதில் சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இவ்வளோ இருக்குது, நான் அதை போடுறேன். இதில் வரமிளகாய், சுக்கு பொடி, நல்ல மிளகு பொடி, மஞ்சள் பொடி, ஜீரகம் எல்லாம் இருக்குது. நான் இது அதில் அவ்வளோத்தையும் நான் கொட்டுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து முருங்கைக்காய் போட்டாச்சு, அடுத்தது மசாலா போட்டாச்சு. இனி கொஞ்சமாக உப்பு, சூப்புக்கு வந்து நம்ம நிறைய உப்பு போடக்கூடாது, அதனால் ஒரு டேஸ்ட்டுக்கு வேண்டி கொஞ்சம் உப்பு. அப்புறமா இனி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம், எவ்வளோ தண்ணி வேணும்னு ஊற்றிக்கலாம். ஏன்னா அது வந்து அரை மணிக்கூர், நம்ம வந்து 3 சொம்பு தண்ணி வச்சா அது 1 சொம்பு தண்ணி வர அளவுக்கு நம்ம நல்லா வேக விடணும், அதுக்கப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ணணும். இப்போ நான் தண்ணி ஊற்றுறேன். ஓகேங்களா, இவ்வளோ தண்ணி வச்சுருக்கோம். இனி நாம் அது நல்லா வேகட்டும், வெந்த பிறகு நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ முருங்கைக்காய் சூப்பு நம்ம ரெடி ஆயாச்சு. இப்போ நல்லா நமக்கு வெந்து நல்லா வத்தியாச்சு. இனி நம்ம இந்த முருங்கைக்காயை நம்ம வந்து சூப்பை நம்ம தனியாக எடுத்துடலாம். பாருங்கள், முருங்கைக்காய் சூப் ரெடி. பார்த்தீங்களா, முருங்கைக்காய் சூப். இனி நீங்கள் இப்படி பெரியவங்கள்லேருந்து சின்ன பிள்ளைங்க வர இந்த சூப் வச்சு நீங்கள் குடிக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு இது. இனி ஒன்று உங்களுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், அது நான் நாங்களும் ஒன்று உங்களுக்கு நான் போட்டு காணிக்கிறேன். முட்டைக்கோஸ் வாங்கி இந்த மாதிரி நம்ம சூப் போட்டு நம்ம குடிக்கலாம். முட்டைக்கோஸ் வந்து வயிற்று புண்ணெல்லாம் நமக்கு சரியாகும். அந்த புண்ணு நமக்கு வாயிலையும் புண்ணு வரும், சிலவங்களுக்கு அந்த வாய் புண்ணு வயிற்று புண்ணு எல்லாம் சரியாகும். அதனால் முட்டைக்கோஸ் வாங்கி இந்த மாதிரி சூப் போட்டு நீங்கள் குடிங்க. சரி, இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை நீங்கள் அழுத்தாமல் விட்டுறாதீங்க. நன்றி, வணக்கம்.